ஃபஸ்ட்டு வந்து மொபைல் சார்ஜர் கேபிள் மூலிமா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் எப்படின்னு பார்க்க போகிறோம். என்னோட மொபைல் சார்ஜர் கேபிள் வந்து மைக்ரோ யூஎஸ்பி கேபிள். இப்போ வர்றது எல்லாமே சி டைப் யூஎஸ்பி கேபிள். மைக்ரோ யூஎஸ்பி கேபிளை விட இப்போ வர சி டைப் யூஎஸ்பி கேபிள் வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஃபாஸ்ட் ஆகும். அதை விட இது அட்வான்ஸு. மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் வந்து ஒரு டி டைப்பில் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த யூஎஸ்பி பின்னு. சி டைப் வந்து ரெண்டுமே ரவுண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் வந்து மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் தான் இப்போ வச்சுருக்கேன். அதை வச்சு உங்களுக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் எப்படின்னு காமிக்க போகிறேன். இப்போ நான் வந்து மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் வந்து மொபைலில் கனெக்ட் பண்ணிட்டேன். கனெக்ட் பண்ணவுடனே ஒரு நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் மாதிரி வந்தது. அதில் வந்து என்னென்னா ஹலோ டினைன் இருந்தது. நான் வந்து டினைன் செலக்ட் பண்ணியிருக்கேன். இது ஏன்றதை நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ வந்து லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா டிஸ்க் பார்ட்டிஷன் வந்து சி டிரைவும் டி டிரைவும் இருக்குது. எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு மொபைல் மாடல் காமிச்சிருக்கோம். அந்த மொபைலை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஃபைலும் ஓப்பன் ஆகலை. என்னென்னா முன்னாடி நான் சொல்லி இந்த அலோ டினைனில் வந்து டினைன் கொடுத்ததால அங்கே எதுவும் காமிக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு சிஸ்டம் யூஎஸ்பி சார்ஜிங்னு இருக்க பாருங்க. அதை அங்கே வந்து கிளிக் பண்ணிங்கன்னா யூஎஸ்பி செட்டிங்ஸில் வந்து உங்களுக்கு அஞ்சு ஆப்ஷன் காமிச்சிருக்கு. அதில் வந்து சார்ஜ் ஃபோன் ஒன்லின்றது வந்து சார்ஜ் மட்டும் ஏறும். ட்ரான்ஸ்ஃபரிங் ஃபைல் ஆண்ட்ராய்டு ஆட்டோன்றதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் இருக்கிற டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி ஃபோல்டர்ஸ் உங்களுக்கு லேப்பில் காமிக்கும். இப்போ என்னோட மொபைல் ஃபோல்டர்ஸை தான் நீங்கள் லேப்டாப்பில் பார்த்துட்டு இருக்கீங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேணுமோ நார்மலாக நம்ம ஃபைல்ஸ் காப்பி பண்ணுற மாதிரி காப்பி பண்ண போகிறோம். இப்போ டெஸ்க்டாப்பில் இருக்கிற ஒரு வீடியோவை அந்த ஃபோல்டர்ஸில் காப்பி பண்ண போகிறேன். ரைட் கிளிக் பண்ணி காப்பி கொடுத்துக்கிறேன். இப்போ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். திஸ் பிசியை கிளிக் பண்ணி மொபைலை கிளிக் பண்ணுறேன். மொபைலுக்குள்ளே ட்ரைவ் செலக்ட் பண்ணுறேன். ட்ரைவில் என்ன ஃபோல்டரில் வேணுமோ அந்த ஃபோல்டரில் நீங்கள் போடுங்க. டாக்குமெண்ட்டில் நிறைய ஃபைல்ஸ் இருக்கிறதால நான் பேக் கொடுத்துட்றேன். மூவிஸ்னு ஒரு ஃபோல்டரில் போடுறேன். ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் கொடுக்குறேன். ஃபைல் காப்பி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஃபைலை நான் மொபைலில் வந்து ப்ளே பண்ண போகிறேன். என்னோட டேட்டா கேபிள் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, அதனால தான் உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்குது. இப்போ இன்டர்நெட் ஸ்டோரேஜில் போகிறேன். மூவின்ற ஃபோல்டரில் தான் நம்ம போட்டிருந்தோம். மூவின்ற ஃபோல்டர் சர்ச் பண்ணுறேன். ஃபஸ்ட்டே இருக்கும் அது. அப்புறம் மூவின்ற ஃபோல்டர் செலக்ட் பண்ணுறேன். வீடியோ இருக்கு, ப்ளே பண்ணுறேன். கேபிள் ப்ராப்ளமாக இருக்கிறதால தான் அந்த நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வருது, இல்லைன்னா நோட்டிஃபிகேஷன் வராது. இப்போ லேப்டாப்லேயும் அதே வீடியோ ப்ளே பண்ணுறேன். மொபைல் வந்து லேப்டாப்பை விட கொஞ்சம் ஸ்லோவாக ஒர்க் ஆகுது. வீடியோ ப்ளே ஆகிறத பார்க்கலாம். கான்ஃபிகரேஷன் கம்மியாக இருக்கிறதால யூஎஸ்பி செட்டிங்ஸில் வந்து அஞ்சு ஆப்ஷன் இருந்தது. அதில் வந்து சார்ஜிங் தெரியும், ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் சொல்லியிருந்தேன். இதில் வந்து வீடியோ ஆடியோ ஃபைல் இமேஜ் எல்லா ஃபைல்ஸும் வந்து நமக்கு ஷோ ஆகும். இன்னொன்று வந்து ட்ரான்ஸ்ஃபர் இமேஜஸ்னு இருக்கும், அது இமேஜ் மட்டும் ஷேர் ஆகும். யூஎஸ்பி தெதரிங்கிறது நம்ம யூஎஸ்பி கேபிள் மூலிமா நெட்டை வந்து சிஸ்டத்துக்கு ஷேர் பண்ணுறது. ஒய்ஃபை இல்லைன்னா நம்ம இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி இன்டர்நெட்டை வந்து லேப்டாப்புக்கு ஷேர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து எம்ஐடிஏ ஆப்ஷனு. இது எதுக்காகன்னா டெவலப்பர் ஆப்ஷன் சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் டிஜிட்டல் இன்டர்ஃபேஸ், அதாவது மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை கனெக்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து யூஎஸ்பி டிரைவில் வந்து எப்படி ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ என்கிட்ட வந்து ஒரு யூஎஸ்பி டிரைவ் நான் எடுத்துக்கிட்டேன். லேப்டாப்பில் வந்து யூஎஸ்பி டிரைவ் கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ண உடனே அதில் இருக்கிற ஃபோல்டர்ஸ் ஓப்பன் ஆகுது. உங்களுக்கு க்ளோஸ் பண்ணிடுறேன். அடிஷ்னலாக ஒரு டிரைவ் இருக்குது, அதுதான் யூஎஸ்பி டிரைவ். அதை ஓப்பன் பண்ணி எந்த ஃபைல் வேணுமோ அந்த ஃபைலை நம்ம டிரைவ்லேருந்து சிஸ்டத்துக்கு காப்பி பண்ணலாம். இப்போ வந்து நான் சிஸ்டத்துலேருந்து டிரைவ் காப்பி பண்ண போகிறேன். இந்த டெஸ்க்டாப்பில் இருக்கிற இந்த ஃபோல்டரை வந்து ரைட் கிளிக் பண்ணி காப்பி கொடுத்து யூஎஸ்பி டிரைவில் பேஸ்ட் பண்ண போகிறேன். கொஞ்சம் பெரிய ஃபைல்ன்றதால கொஞ்சம் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் வந்து லேட் ஆகுது.
பர் செகண்ட்ஸ்க்கு எவ்வளோ ஃபைல் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்றது இந்த கிராஃப் ஷீட் மூலிமா நீங்கள் பார்க்கலாம். டேட்டா காப்பி ஆகிற டைம் அதிகமானதால் கொஞ்சம் வீடியோ வந்து கட் பண்ணிட்டேன். இப்போ ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் முடிய போகுது, முடிஞ்சிச்சு. அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணனா இந்த ஃபைல்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம் உங்கள் பென்ட்ரைவில். நான் ஃபர்ஸ்ட்லேருந்து க்ளோஸ் பண்ணி அந்த ஃபைல் வந்து எங்கே இருக்குன்றது கண்டுபிடிக்கிறேன். ஃபோல்டரை கிளிக் பண்ணுறேன். இதில் சாம்பிள் வீடியோஸ் இருக்குது, அந்த வீடியோவை ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து சிங்கிள் ஃபைலை காப்பி பண்ணியிருந்தோம். மல்டிபிள் ஃபைலை காப்பி பண்ணால் செலக்ட் ஆல் கொடுத்துட்டு, அதாவது கண்ட்ரோல் ஏ கொடுத்து நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா மல்டிபிள் ஃபைல் காப்பி ஆகும். நெக்ஸ்ட் ஒரு மெத்தடை நம்ம பார்க்க போகிறோம். இப்போது அந்த மெத்தடை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்கள் சிஸ்டத்தில் வந்து எவ்வளோ ஸ்க்ரீன் ஓப்பனில் இருக்குதுன்னு பாருங்கள். அதாவது ஏதாவது அப்ளிகேஷன் ஓப்பனில் இருந்தால் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. என்னென்னா இப்போ நம்ம ரெண்டு ஸ்க்ரீனை வந்து சைட் பை சைடு வச்சு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி காப்பி பண்ண போகிறோம். அது எப்படின்னா டாஸ்க் பார் எம்டியாக இருக்கிற இடத்துல வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஷோ விண்டோ சைட் பை சைட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி விண்டோ வந்து ஷோ ஆகும். சப்போஸ் மல்டி டாஸ்க் வந்து ஓப்பனில் இருந்தால் மல்டி டாஸ்க், இப்போ ஒரு நாலு ஸ்க்ரீன் ஓப்பனில் இருந்தால் நாலு ஸ்க்ரீனும் சின்ன சின்னதாக தெரியும். அதனால தான் மற்ற ஸ்க்ரீனை வந்து க்ளோஸ் பண்ண சொல்லியிருந்தேன். இப்போ நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி மூவ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு காப்பி ஆகும். இது வேணுன்ற ஃபைலை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி காப்பி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தடையும் நீங்கள் ஃபைல் காப்பி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.